Dear students, நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் 3.1 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்க போறோம் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் டைப்ல கொடுத்திருக்காங்க, பின்னமா கொடுத்திருக்காங்க. இந்த பின்னமா இருக்கிறதுல எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா செகண்ட் சப்டிஷன்ல இந்த மாதிரி கொடுத்திருந்தா அப்படின்னா சரிங்களா, பின்னமா கொடுத்தா 1/x வேரியபிள் வந்து கீழ வர மாதிரி கொடுத்திருந்தாவே சரிங்களா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே 1/x வந்து பாத்தீங்கன்னா ஏவாகும். எது கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். அடுத்து 1/y வந்து பாத்தீங்கன்னா பியா எடுத்துக்கணும். 1/z வந்து பாத்தீங்கன்னா சி எடுத்துக்கணும். இப்போ ஏபிசி னு எடுத்துக்கிட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா 1/x இருக்கதால ஏ னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப 1/x னு இருக்கு, இத ஏ னு மாத்திக்கிறேன். அடுத்து 1/y னு இருக்கு, இத பி னு மாத்துறேன். ஆனா இங்க 2 இருக்கனால -2b. அப்ப இந்த +4 இருந்தானேன்னா -4. இது ஈக்வேஷன் 1 னு வெச்சிருக்கேன். அடுத்து 1/y னு இருக்கு, அத பி எடுத்துக்கிறேன். அடுத்து 1/z வந்து பாத்தீங்கன்னா சி எடுத்துக்கிறேன். -c equal to प्लस वन इंदर नज़रा माइनस वन है, इधर सावन बाढ़े रेंडर नज़र करें, आठ तरह टू बाय इज़र इंदर, बस तो थ्री बाय एक्स इंदर के आठ नज़र करें, अबे थ्री बाय एक्स अब दीना, ये वन बाय एक्स ना सुनो ये सुनो माँ बस थ्री मेरा थ्री ये, आठ तरह ना इज़र करती करें, ना टू बाय इज़र इंदर के, अबे टू बाय इज़र इज़र अपना सी नज़र तो हुआ, अबे ये टू रुकना टू सी, प्लस वन रुकना प्लस टू सी, इक्वल टू 14 डायरेक्ट आवे रहते हैं, अब ये लिखो अब फर्स्ट इक्वेशन सेकंड इक्वेशन थर्ड इक्वेशन எழுதிட்டோம். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா மைண்ட் செட் பண்ண போறோம். இப்போ பாருங்க எல்லாமே 2 வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸா இருக்கு. ஆனா 3 வேரியபிள்ஸ் x y z கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க a b c னு வந்து பாத்தீங்க அப்படினா மாறி மாறி இருக்கு. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படினா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா a ஃபர்ஸ்ட் இக்வேஷன் அதே போல செகண்ட் இக்வேஷன் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படினா ac கிடைக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்ப ac கிடைக்கல அப்படினா நான் b ஐ கேன்சல் பண்ண போறேன். ஆல்ரெடி பாருங்க இங்க ac இருக்கு. சரிங்க, அப்ப இங்க ac இருக்கனால நான் b ஐ கேன்சல் பண்ண போறேன். அப்ப நான் b ஐ கேன்சல் பண்ணாமனா எனக்கு ac ல ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்வேஷன் நான் எடுத்துக்கறேன். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்வேஷன்ல abc மூணுமே இருக்கு. ஆனா b ஐ மட்டும் நான் கேன்சல் பண்ண போறேன். b ஐ நான் கேன்சல் பண்ண அப்படினா பாருங்க b ஐ நான் கேன்சல் பண்ண அப்படினா ac ல ஆன்சர் வந்துரும். ac ல ஈக்வேஷன் ஃபார்ம் ஆயிடும். அத வந்து நான் फोर्थ ஈக்வேஷனா வச்சிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3rd இக்வேஷன் ac னு இருக்கு. அப்ப 3rd இக்வேஷன்ல எனக்கு ac னு இருக்கனால 3rd இக்வேஷன்ல எனக்கு ac னு இருக்குது. அப்ப இத ரெண்டையும் எடுத்து போட்டு நான் c ஐ கேன்சல் பண்ண போறேன். அப்ப c ஐ கேன்சல் பண்ணோம் அப்படினாவே எனக்கு a ல ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 3 m 4 எடுக்கற அப்படினா 3 m 4 எடுக்கும் போது சரிங்களா ac ல நான் c ஐ கேன்சல் பண்ண போறேன். c ஐ கேன்சல் பண்ண அப்படினா a ல எனக்கு ஆன்சர் கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகி சி ஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏல எனக்கு ஆன்சர் வந்துரும். அந்த ஏவை ஆன்சர் எடுத்து வந்து இந்த 3rd அண்ட் 4th ஈக்வேஷன கொடுத்தா அப்படினா சரிங்களா ஏவை சப்ஸ்டிட்யூட் ஏவோட ஆன்சர் எடுத்து வந்து சரிங்களா இந்த 4th அண்ட் 5th ஈக்வேஷன கொடுத்தா அப்படினா எனக்கு சில ஆன்சர் கிடைக்கும். அப்ப சில ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படினாவே அடுத்து என்ன பண்றோம்னா ஏல இருக்கு சில இருக்கு. அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படினா பி மட்டும் தேவை. அப்ப b ஓட ஈக்வேஷன் இதல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி இதல இதல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி அப்ப நான் ஈக்வேஷன் 1 லயே சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப இந்த c இந்த a ஓட வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா அப்படினா எனக்கு b ஓட ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்ப சப்ஸ்டிட் இதல சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் a ஓட வேல்யூ வந்து சரிங்களா இந்த ஈக்வேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்றேன். ஈக்வேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணா அப்படினா எனக்கு b ஓட ஆன்சர் கிடைச்சிரும். அதுல 1 ல சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்ல 2 ல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 ல சப்ஸ்டிட் பண்ணா c ஓட எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்பதான் b கிடைக்கும். இல்ல அப்படினா a ஓட எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணா அப்பனா b கிடைச்சிரும். அப்ப இத கண்டிஷன் வச்சு நான் என்ன பண்ண போறேன் சால்வ் பண்ண போறேன். அப்ப நீங்க இப்ப நான் என்ன பண்றேன் அப்பனா ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்து சொல்லிட்டேன் b ஐ கேன்சல் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்து b ஐ கேன்சல் பண்ண போறேன். இப்ப இது எப்படி இருக்குனா a இதல கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்க 2b இருக்கு சரிங்களா, இங்க b தான் இருக்கு. நான் சொன்னேன் ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல. அப்படி இருந்து அப்டினா எதுல இல்லையோ அதுல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியா போயிடும். அப்ப சேம் ஆயிடும் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா. அப்ப நான் இத மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இத மட்டும் 2 ஆல பண்ணா a minus 2b equal to கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க equal to minus 4. ஏனா இங்க bc தான் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. abc 3 லெட்டருக்கு மாதிரி நினைச்சிட்டு எழுதுங்க. அப்ப minus 4 இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் அப்படி எழுதிட்டேன். அடுத்து செகண்ட் ஈக்வேஷன மட்டும் நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன்.
அப்ப 2 வால மல்டிப்ளை பண்ணா அப்படினா கவனிங்க இது 2 வால மல்டிப்ளை 2 b கிடைச்சிரும் அப்ப நான் 2 b-ன்றது இங்க எழுதிக்கிறேன் 2 வால மல்டிப்ளை பண்ணா இங்க 2 வால மல்டிப்ளை 2 c கிடைச்சிரும் -2 c வந்துரும் அப்ப -2 c போடுறேன் சரிங்களா இத 2 வால 1 2 2 -2 இப்ப பாருங்க அது எதுக்கு நேர் நேரா எழுதிட்டோம் அப்படினா நமக்கு சிம்பிளி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படினா இல்லாத இடத்துல வந்து 0 ன்னு போடுறோம் 0 போடினா ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப நான் என்ன பண்றா அப்படினா எனக்கு சேம் ஆல்ரெடி பாருங்க டிஃபரன்ஸ் ஐன இருக்கு சேம் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும் சரிங்களா டிஃபரன்ஸ் ஐனா இருக்கணும் சரிங்களா பெருக்கல் ஒரே மாதிரியா இருக்கணும் சரி நம்பர் ஒரே மாதிரியா இருக்கணும் குறி மாறி இருந்துச்சு அப்படினா டேட்டா கேன்சல் குறி ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படினா கீழே எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம்தான் குறி மாத்தறதுக்கு அப்புறம்தான் இத நாம கேன்சல் பண்ணனும் இப்போ நமக்கு குறி ஆல்ரெடி மாறி இருக்கு மாறி இருக்கனால நாம இத கேன்சல் பண்ணிடுறோம் டைரக்டாவே கேன்சல் பண்ணிடுறோம் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்னா அப்ப a + 0 வை a னு எழுதிக்லாம் சரி -2c + 0 வந்து பாத்தீங்கன்னா -2c னு எழுதிக்லாம் ஈக்குவல் டு சேம் சைனானால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் -6 குறி ஒரே மாதிரி தான் கூட்டி அதே குறியை போட்டுறோம் அப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா a -2c ஏன் அப்படி சொல்றோம் அப்படினா என்ன குறி இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஸ்லோல நட்ஸும் பார்க்குவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம் சைன்ல கூட நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு சரிங்களா சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணனும் அப்படிங்கற சின்ன சின்ன கன்ஃபியூஷனோ டிஃபரன்ஸ் ஆனா அதை சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்படிங்கற கான்செப்ட் சின்ன சின்ன பேசிக் ஆன்சர் தெரியாம இருக்கு அதனால தான் சொல்லி சொல்லி அதை சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இதை சொல்றோம் a -2c -6 அப்ப இந்த ஈக்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி 1 2 3 வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படினா 4th ஈக்வேஷன் ஆச்சிருக்கேன் இப்போ அகைன் வந்து பாத்தீங்க 5th ஈக்வேஷன் கண்டுபிடிக்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அங்க ac ல இருக்கு இங்க ஆல்ரெடி ac ல இருக்கு அப்ப நான் இங்க ac இருக்கு அங்க ac இருக்கனால இத ரெண்டி நான் சிம்பிளி பண்ணா அப்படினாவே நான் எதை கேன்சல் பண்ண முடியும் படிக்கிறேன் பாருங்க இங்க 2c இருக்கு இங்க 2c இருக்கு அப்ப ஆல்ரெடி சேமா இருக்கு அப்ப நான் c ஏ கேன்சல் பண்றத தான் முடி பண்றேன் அப்ப c ஏ கேன்சல் பண்றா அப்படினா எனக்கு a ல ஆன்சர் வந்துரும் அப்ப 3rd அண்ட் 4th ஈக்வேஷன் எடுத்து போறேன் 3rd ஈக்வேஷன் எழுதிக்கிறேன் எதுமே சேஞ்ச் பண்ணல கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீனா சேம் ஆகணும் கோஎஃபிஷியன்ட் பாத்தீனா சேம் ஆனா 3a + 2c 3a + 2c equal to 14 4th ஈக்வேஷன் சரிங்களா a - 2c a - 2c equal to -6 இப்போ என்ன வந்து பாத்தீங்க அப்படினா ac ரெண்டுமே இருக்கு அப்ப +2c -2 அப்படியே கேன்சல் ஆயிடும் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு குறி மாறிதுனால எனக்கு அப்படியே கேன்சல் ஆயிடும் இப்போ 3a வும் 1a வும் ஆட் பண்ணோம் அப்படினா இங்க 1 இருக்கதா இருக்கும் 3 + 1 ஆட் பண்ணோம்னா 4a இங்க வந்து பாத்தீனா இது இருக்கும் சரிங்களா 14 ல 6 வெச்சப்பறா எனக்கு இருக்கு அது 8 பை சரி இந்த மல்டிபிள் 4 போயிடுனா டிவைட் ஆகும் 4 டேபிள் கேன்சல் பண்ணா அப்படினா 2 வே அப்ப a = 2 வே இந்த a = 2 எடுத்துட்டு போயிடு சரிங்களா நம்ம 4th ஈக்வேஷனா இருக்கோ இல்ல 3rd ஈக்வேஷன் எதிலனா சப்ஸ்டிட் பண்ணலாம் நான் 4th ஈக்வேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் அப்ப சப்ஸ்டிட் பண்ணு இது எதை மொத்தம் தேடணும் போறல a ஃபைண்ட் அவுட் ஆயிடும் அடுத்த சப்ஸ்டிட் a எடுத்துட்டு போயிடு a எடுத்துட்டு போயிடு ஈக்வேஷன் சரிங்களா 3rd ல கொடுத்தாலும் சரி 4th ல கொடுத்தாலும் சரி எதில சப்ஸ்டிட் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைச்சிரும் சரிங்களா 4th ல சப்ஸ்டிட் பண்ணா அப்டினா a எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணா அப்டினா c கிடைச்சிரும் அப்ப a = 2 வை சரி சப்ஸ்டிட் a = 2 இன் ஈக்வேஷன் 4 4 ல a சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் அப்ப 4 ல சப்ஸ்டிட் பண்ணா a - 2c = -6 அப்ப a வந்து சப்ஸ்டிட் பண்ற 2 - 2c = -6 ப்ளஸ் ப்ளஸ் 2 இந்த வந்துனா இதான் -2 ஆயிரும் சரிங்களா ரெண்டு சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிக்கிறோம் -8 -2c = -8 மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம் c = 8/2 2 டேபிள் கேன்சல் பண்றேன் சரிங்களா 2 டேபிள் கேன்சல் பண்ணா அப்டினா 4 அப்ப c = 4 c = 4 னு கிடைச்சிருச்சு அப்ப a = 2 னு கிடைச்சிருச்சு c = 4 னு கிடைச்சிருச்சு இப்ப b-ய மட்டும் கண்டுபிடிக்கலாம் இப்ப b-ய கண்டுபிடிக்கினா ஈக்வேஷன் 1 ல a-ஓட வேல்யூ எடுத்து போயிடு ஈக்வேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப சப்ஸ்டிட் a = 2 இன் ஈக்வேஷன் 1 சரிங்களா அப்ப a = 2 ஐ சமன்பாடு 1 இல் பிரதியிடு ஒன்ல பிரதியிடுறோம் ஒன்ல பிரதியிட்டோம் அப்படினா சரிங்களா ஒன்ல என்ன இருக்கு a - 2b = -4
equal to minus 4. அப்ப ஏோட வந்து பாத்தீங்கன்னா 2 2b equal to minus 4 plus 2 இதானே வந்துச்சு அப்படினா minus 2 இப்ப சேம் சைனா இருந்தா minus 6 minus 2b சரிங்களா b is equal to minus 6 சரிங்களா மல்டிப்ளை 2 இதானே வந்துனா டிவைட் ஆயிரும் minus 2 minus minus cancel 2 டேபிள் வந்து 3 அப்ப b is equal to 3 அப்ப a b c 3 மே கண்டுபிடிச்சோம் சரிங்களா அதை எடுத்து எழுதிக்கிறேன் a வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கிடைச்சிருக்கு b வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 3 கிடைச்சிருக்கு c வந்து பாத்தீங்க அப்படினா 4 கிடைச்சிருக்கு ஆனா நமக்கு தேவை xy z ல தான் கண்டுபிடிக்கணும் அப்ப xy z ல கண்டுபிடிக்கணும் இப்ப 1 x = a வந்துங்களா இப்ப xy z ல கண்டுபிடிக்கறதால x = இது x இல்லன்னு கொண்டு போறீங்க a வந்தானே கொண்டு வந்துருங்க அப்ப x = 1 a னு இருக்கும் அப்படியே சேஞ்ச் ஆயிடு y = 1 b னு வந்துரும் z = 1 c னு வந்துரும் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப x = 1/2 y = 1/3 z = 1/4 அப்ப x y z ல ஆன்சர் கண்டுபிடிச்சோம் therefore x = 1/2 y = 1/3 z = 1/4 thank you student